ஒரு மரத்தை பார்க்கறோம், மனுஷனை பார்க்கறோம், மிருகங்கள் இதெல்லாம் பார்க்கறோம், எல்லாத்தையும் ஒரு கான்செப்ட் ஆக்கி தான் நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி ஐயாவுடைய ஞானம் விடுதலைன்னு ஐயா சொல்ற கருத்து, அதையும் வந்து நம்ம ஒரு கான்செப்டா கரெக்டா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப உலகத்துல எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கான்செப்ட் வைஸா தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாமே கான்செப்ட் தானா இல்லையா? கான்செப்ட் மூலியமா அதாவது கான்செப்டை வச்சு நாம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அது கான்செப்டுக்கு முன்னால ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம கான்செப்ட் ஆக்கி புரிஞ்சுக்கிறோம். எதையோ நம்ம கான்செப்ட் ஆக்கி புரிஞ்சுக்கிறோம், நாங்க ஒண்ணு இருக்கு அது நம்ம கான்செப்ட் ஆக்கி புரிஞ்சுக்கிறோம். நாம புரிஞ்சுக்கிறது கான்செப்ட் ஆக்குனாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா பேசிக்கலா ஒண்ணு இருக்கு, அதைதான் நம்ம கான்செப்ட் ஆக்கி புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க, நம்ம வந்து கான்செப்டா தான் புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான் கெபாசிட்டி. அந்த கான்செப்டுக்குள்ளேயே வந்து சரி சில விஷயங்களை சரியா புரிஞ்சுட்டேன்னு சொன்னா அங்க பிரச்சனை இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்குது. சில இது தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மெருடுற மாதிரி ரசல்கள் மோதல்களே ஏற்படும். அதனால நம்ம வந்து அதுல ஹையஸ்ட் புரிதல் வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த ஃப்ரீ ஃப்ளோல விடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய புரிதல் இருந்துச்சோம்னா அதுதான் ஞானம்னு சொல்றோம். ஞான புரிதல் மட்டும்தான் நம்ம மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவா விடுறதுக்கு வாய்ப்பு. மனிதர்கள் வந்து ஒரு ஜடம் தான், அதுக்கு வந்து உயிர் கொடுக்கறது வந்து அந்த பிரம்மத்துல இருந்து வர ரிஃப்ளெக்ஷன் தான் உயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உயிர் கொடுக்கறது அந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதையே அதையே பிரம்மம்னு எடுத்துக்கிட்டு வந்து பிரம்மத்தை அடையிறதுன்னு சொல்லி வேதமத்துல முயற்சி பண்றாங்க. இப்ப ரெண்டு விதமா முயற்சி பண்றாங்க, ரெண்டுமே சரியா ரெண்டும் வேற வேற ஆப்போசிட்டா தவறா அது எப்படிங்க, அதன் மூலமா அவங்க வந்து அடைய முடியுதோ இல்ல. ஆனா இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்கு, அது சரியா இல்ல மொத்தத்துல வந்து வேதாந்தி கான்செப்ட் என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த பேசிக் அவேர்னஸுக்கு தான் உண்மை. அது உண்மைன்னு சொல்லிச்சோம்னா அந்த பேசிக் மற்ற அந்த பேசிக் அவேர்னஸ்னால ஏற்படக்கூடிய எக்ஸ்பிரஷன் எல்லாம் தோன்றி மறையக்கூடியதுங்கிற கான்செப்ட் தான் அதுல மெயினானது. இவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த உண்மையை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கணுங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க, அதுலதான் தப்பு பண்ணிடுறாங்க. அந்த ஆன்மாவை நான் அனுபவிச்சிருவேன், பிரம்மத்தை நான் உணர்ந்துருவேன்னு சொல்லும் பொழுது தப்பாயிடுது. அது அனுபவமாக்கி தான் உணர முடியும், எதையுமே அனுபவமாக்காம உணர முடியாது. ஆனால் அது அனுபவமாக்கி உணர்ந்துருவேன்னு சொல்லும் பொழுது எப்பவுமே அது அனுபவமாகிட்டு தான் இருக்கு, ஒவ்வொரு வினாடியும் அது அனுபவமாக தான் இருக்கு. நம்முடைய புலன்ற ஒரு விதமான கான்சியஸ்னஸும் அதனுடைய அனுபவம் தான், மனோரீதியான கான்சியஸ்னஸும் அதனுடைய அனுபவம் தான். இப்போ வந்து நம்ம அனுபவத்துல தான் இருக்கிறோம், ஆனால் இது அனுபவம் இல்லைன்னு சொல்லி நாமளே அந்த அனுபவத்தை நிராகரிச்சுட்டு வேற ஏதோ ஒரு விசேஷமான ஒரு அனுபவங்கிற மாதிரி அதை எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. அது எல்லா அனுபவமே அதனால ஏற்பட்டதுன்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்தத்துல அது நின்றுச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் மொமெண்ட்ரி, அதாவது அனித்யம்னு சொல்லுவோம். நித்யம் அனித்யம்னு சொல்லும்பொழுது அனித்தியத்தை அனித்யம்னு தெரிஞ்சுக்கிறதான் உண்மையா தெரிஞ்சுக்கிறது. இது நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அனித்தியத்துக்கு காரணமான நித்தியத்தை அறியணும்னு சொல்லி முயற்சி பண்றது தவறான முயற்சி. சொன்னீங்கன்னா அதையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு கான்செப்டும் அதுக்கும் முரண்பாடே இல்லாம போயிடும். ஆனா அது சரியா புரிஞ்சாங்கன்னா இந்த விளக்கம் சொல்றாங்க இல்லாமல்ன்னா அதை நான் அனுபவிச்சு அதை தனிப்பட்ட முறையில அனுபவிச்சிருவேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணுவாங்கல. ஒரு கேள்வி வந்திருக்கீங்க, அது இப்ப நான் ஷேர் பண்றேன். ஹட்சன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காருங்க. ஹட்சன் வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி நீங்க இப்ப ஆன்சர் பண்ணலங்கிற மாதிரி சொல்றாரு. And impulsive actions arising from the subconscious layer. But only after the external action took place or I did something, I realized that I am ruled by the subconscious mind. And I did not do it voluntarily.
வாட் கேன் பி டன் டு ப்ரிவென்ட் சச் அன்கான்சியஸ் ஆக்ஷன்? அதாவது அன்கான்சியஸ் ஆக்ஷன்ங்கிறது வேற, சப்கான்சியஸ் ஆக்ஷன்ங்கிறது வேற. அதாவது இப்போ நம்ம வந்து அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது நம்முடைய சித்தம் அல்லது நம்முடைய இயல்பு நேச்சர்னு சொல்றது, அது வந்து அதை நம்ம கையில வைக்க முடியாது, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாததை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு வழியே கிடையாது. ஆனா என்னன்னு நம்ம கையில இருக்கிறது என்னன்னு சொன்னா கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம கையில இருக்கு. கான்சியஸ் மைண்ட்ல மனம் புத்தி எல்லாமே நம்ம கையில இருக்கு. அந்த அதுல என்ன ஒண்ணுனா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சித்தத்துல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எமோஷன் எடுக்கணும். அப்ப நாம வந்து நம்ம ரோல் நம்ம எல்லையே வந்து கான்சியஸ் மைண்ட் தான் நம்முடைய எல்லை. இந்த எல்லையை தாண்டி நம்மளால போகவே முடியாது. அதனால நம்ம என்னதான் பண்ணனாலும் நம்ம இந்த எல்லைக்குள்ளதான் நிற்கணும். இது பண்ண பண்ண இங்க எல்லாமே சரியாது, எல்லாமே இங்க சொல்யூஷனே இங்கதான் இருக்கு. நம்ம இது சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு சொல்யூஷனே கிடையாது. அங்க போய் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து நம்ம இயலாமே ஒத்துக்கிட்ட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணிருந்தா டார்ச்சர் கொடுக்கறதுக்கு வந்து. அதனால நமக்கு வந்து இப்போ உதாரணமா நம்ம ஒரு இடத்து மேல நம்ம போனோம்னு நினைச்சீங்கன்னா ஆர்வம் வந்துடும். ஒரு இடத்துல போக வேண்டாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த போகத்தை தடுக்கிறதுக்கான எமோஷன் உள்ள இருந்தோம். அப்படித்தான் வந்துட்டு இருக்கிறதைய இந்த எமோஷனை கிரியேட் பண்றதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். அது நம்ம ஏற்கனவே நிறைய இதுல போட்டிருந்தோம். இந்த போன மாதிரி இதெல்லாம் கூட இந்த நெகட்டிவ் எனர்ஜின்னா என்ன, பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, மைண்ட் எப்படி செயல்படுறதுங்கிற மாதிரி பகவத் பாதையில அதை டீல் பண்ணிருக்கோம். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஆர்டிக்கிள் கூட படிச்சு பாருங்க. அப்போ மனம் வந்து பல விஷயத்தையும் சொல்லணும், புத்தி வந்து அதை செலக்ட் பண்ணும். புத்தி செலக்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த செலக்ட் பண்றதை செயல்படுத்துறதுக்கான எமோஷன் போகும். நீங்க வந்து உங்க எமோஷன் வந்து இப்போ நமக்கு ஒரு பயமே வருது, பயம் வேண்டான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லி சொன்னாலே நெகட்டிவ் தான். பழையபடியும் நீங்க பழையபடியும் நெகட்டிவ் எமோஷன் தான் உடனே வந்துருக்கு. பயத்தையுமே கூட நீங்க அது இயற்கை தானே நீங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கிறதுக்குள்ள எமோஷன் உள்ள இருந்தோம். அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து, முடிவு எப்படி எடுக்கிறீங்களோ முடிவுக்கு தகுந்த எமோஷன் உடனே வந்துட்டு. நம்ம வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம சண்டை போடுற மாதிரி நம்ம வந்து முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம போராடுற எமோஷன் தான் உள்ளது. அதனால இது வந்து நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்ங்கிற ஒரு ஐடியாவை விட்டுறணும். நம்முடைய எல்லையை வந்து கான்சியஸ் மைண்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கிடுங்க. கான்சியஸ் மைண்டை சரி பண்ணாலே அது சப்கான்சியஸ் மைண்டை சரி பண்ண மாறலாம். அதனால நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணுங்கிற ஒரு இதே வேண்டாம். கான்சியஸ் மைண்டை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். எப்படி நீங்க செயல்படுத்தீங்கன்னு சொன்னா சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு சாதகமா செயல்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கான்சியஸ் மைண்டே நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா போதும். எப்படி எல்லாத்தையுமே என்னன்னு சொன்னா நீங்க டோட்டல் அக்செப்டன்ஸ் தான் மைண்டை பொறுத்தவரை டோட்டலா அக்செப்ட் பண்ணும்பொழுது அந்த அக்செப்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்க சப்கான்சியஸ் மைண்டும் வந்து சப்போர்ட்டிவா பயன்படாது. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அது பாசிட்டிவாவே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாரு. அதனால நம்ம சப்கான்சியஸ் மைண்டை நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிதான். கான்சியஸ் மைண்டை ஹேண்டில் பண்றதே சப்கான்சியஸ் மைண்டை ஹேண்டில் பண்றது. அவரோட கேள்வியில என்ன அவரு பேசிக்கலா அண்டர்லைனிங் தெரியுதுன்னுங்களையா, ரொம்ப ஆக்ஷன் வந்து சப்கான்சியஸாவும் அன்கான்சியஸாவும் நடந்துருது, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், அது நடந்த பிறகுதான் எனக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்கய்யா. ஆனா வந்து நீங்க சொல்ற ஒரு நுணுக்கமான கருத்து என்னன்னா எல்லா ஆக்ஷனுக்கு முன்னாடியுமே ஒரு கேப் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவரு சொல்ற பிரகாரம் ஒரு கேப்பே இல்ல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இல்ல அது அப்படி கிடையாது. சிலவங்களுக்கு வந்து கோபப்பட்டு நான் ஒரு கோபத்துல ஒருத்தர் அடிச்சிடுறேன் திட்டிடுறேன் திட்டினதுக்கு பிறகுதான் கோபம் வந்ததே தெரியுங்கிற மாதிரிலாம் சிலவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து கோபம் வந்துன்னு சொன்னா உங்களுக்கு கீழ உள்ளவங்களதான் திட்டுவீங்க, உங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகளை திட்டுவீங்களா? அப்படி திட்ட மாட்டீங்க. உங்களுக்குமே வந்து என்னன்னா தெரிஞ்சிருது, யாரை திட்டலாம் யாரை திட்ட கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் திட்டுறீங்க. அப்போ அன்கான்சியஸா நடந்துச்சுன்னா கோபம் வர்றவங்க எல்லாம் ஒண்ணு கூட எல்லாம் திட்டிடணும். பெரியவங்களையும் திட்டணும், சின்னவங்களையும் திட்டணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கேப் இருக்கு, நமக்கு தெரியாம அந்த கேப் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப வேகமா அந்த கேப்பை கடந்துடுறோம். அங்க ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துறோம். அந்த கேப்ல வந்து நம்ம ஒரு அனுமதி கொடுத்துறோம். நம்ம அனுமதியை பெற்றுதான் அந்த செயலே நடக்குது. நன்றிங்க. அடுத்த கேள்விங்க.